இப்போ வந்து பச்சை பயிறு முளைக்கட்டுறதுக்கு நான் வந்து ஒரு கப் பயிறு எடுத்துருக்குறேன். பச்சை பயிறு இதை நல்லா தண்ணியில் 2-3 தடவை நல்லா கழுவிக்குவோங்க. கழுவிட்டு ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோ. நல்லா தண்ணியை ஊற்றி, அதாவது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 12 மணி நேரம் ஊற வச்சா நல்லது. இப்போது நான் வந்து இது வந்து காலையில் வந்து நான் ஊற வச்சுருக்கேன். நல்லா ஊற வச்சுட்டு நைட்டு இந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அது முளைக்கட்டுறதுக்கு எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 12 மணி நேரம் ஆச்சு நம்ம தண்ணியை, அதாவது ஊற வச்சு. இப்போ தண்ணியெல்லாம் வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இப்படி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. அரிப்பு பாருங்கள், ஓட்டை ஓட்டையாக இருக்கணும். இப்படி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. அடியில் வந்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. இப்போ இது நான் காமிச்சிருக்க மாதிரி பிளேட் அடியில் வச்சுட்டு மேலே வந்து இந்த அரிப்பை வச்சுட்டு நம்ம தண்ணி வடிகட்டின அந்த பச்சை பயிரை இந்த ஜல்லடையில் இந்த அரிப்பில் நம்ம சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து எல்லா பருப்பையும் இதில் சேர்த்தாச்சு. எல்லா பச்சை பயிரையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ பாருங்கள், இதே மாதிரி பிளேட்டை அடியில் வச்சு நீங்கள் வந்து ஜல்லடையில் சேர்த்துக்கணும். ஏன் அப்படின்னா, அந்த பிளேட் எதுக்காக வைக்கணும்னா, இதில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் கூட அது வெளியே வந்துடும். தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த பயிர் வந்து கீழே வந்து அழுகின மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் நம்ம கீழே பிளேட் வைக்கும். இப்போ இந்த பயிரை மூடி வச்சிடலாம். இது வந்து நைட்டு நம்ம வந்து இதை நல்லா வந்து மேலே ஒரு நல்லா தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கனாலே இது முளை விட ஆரம்பிச்சிடும். லைட் லைட்டாக முளை வர ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இதை மூடி வச்சிடலாம். இதை வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் கூட நீங்கள் டைட்டாக போட்டு மூடி வைக்கலாம். அப்போ வந்து என்னாகும் அப்படின்னா, எந்த காற்றோட்டமுமே இருக்காது. கொஞ்சம் வாட வரும், ஒரு மாதிரி ஸ்மெல், புழுங்கின ஸ்மெல் வந்து வந்துடும் ஓப்பன் பண்ணும்போது. நீங்கள் இப்படி வந்து ஜல்லடையில் வச்சிங்க அப்படின்னா, அது ஓட்ட ஓட்டையாக இருக்கும்போது கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்கும், அந்த ஸ்மெல் எல்லாம் வராது. ரொம்ப நீட்டாக நல்லா வந்து முளை வந்துடும். இப்போ பாருங்கள், இதை வந்து ஒரு பிளேட் வச்சு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு வேளை வந்து தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா, ரொம்ப ட்ரை ஆச்சுன்னா லைட்டாக தெளித்து மட்டும் விடுங்க. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ காலையில் பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்னு. இப்போது அடுத்த நாள் காலையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பாருங்கள் எல்லா பயிர்லேருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முளை வர ஆரம்பிச்சிட்டு. இதில் பார்த்தா தெரியும், நான் கிளியராக தெரிகிறதுக்காக கையில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். பாருங்கள், சின்ன சின்னதாக முளை வர ஆரம்பிச்சிட்டு. நான் நைட்டு ஒரு தடவை மட்டும் தண்ணி தெளித்து வச்சுருந்தேன். ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு, ஒரு தடவை மட்டும் தண்ணி தெளித்தேன். அந்த பிளேட்டில் வந்து எந்த தண்ணியுமே வடியல, நல்லா ட்ரையாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வச்சேன். இந்த முளை வந்து இதுவும் சாயந்தரம் பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து காலையில், இனி சாயங்காலம் பார்த்தோன்னா இந்த முளை வந்து இன்னும் கூட நல்ல பெருசாக வளர்ந்துருக்கும். இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி தெளித்து வைக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளித்து இடையில வச்சா போதும். வச்சுட்டு இதை வந்து திரும்பவும் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி அதை ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு சாயங்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து சாயங்காலம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், முளையெல்லாம் காலையில் நம்ம பார்த்ததுக்கும் இப்போவுக்கும் எவ்வளவு பெருசாக வளர்ந்துருக்கு அப்படின்ட்டு நல்லாவே தெரியும். இது வந்து இந்த அளவு வளர்ந்த முளை வந்து போதுமானது. உங்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இன்னும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டு ஒரு நாள் நைட், இன்னொரு நாள் நைட்டு நீங்கள் வச்சு பார்த்துட்டிங்கன்னா போதும். முளை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக நல்லா வளர்ந்துருக்கும். முளை கட்டின பயிரில் அவ்வளவு சத்து இருக்குது. கண்டிப்பாக இந்த முறையை பின்பற்றி நீங்கள் வந்து முளை கட்டி பாருங்கள். முளை கட்டி வந்து நல்லா பிரயோஜனப்படுத்திக்கோங்க. ஒரு டப்பால், அதை டிஃபன் பாக்ஸில் போட்டு மூடி வச்சு முளைக்கட்டுறதோ, துணி வச்சு முளைக்கட்டுறதோ, அதெல்லாம் விட இது வந்து ரொம்ப சிம்பிளான ஈஸியான மெத்தட். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.